ஆஸ்ட்ராய்டு, மீட்டியராய்டு அப்புறம் காமட் அப்படின்னு சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியுமா? முதல்ல ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு பாறை மாதிரியான பொருள். இதை குறுங்கோல்னு கூட சொல்லுவாங்க. இதோடைய அளவு வந்து 1 மீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் கூட இருக்கும். அதிகப்படியான ஆஸ்ட்ராய்டு வந்து செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில இருக்கும். இதை ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு எல்லாமே நம்மளுடைய சூரிய மண்டலம் உருவான காலகட்டங்களில் சூரியனும் மற்ற கோள்களும் உருவானதுக்கு அப்புறமா எஞ்சி இருக்கிற பொருட்கள்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மீட்டியராய்டு அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்டை விட அளவில் சின்னதாக கிட்டத்தட்ட மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய பாறை மாதிரியான பொருள் தான். இந்த மீட்டியராய்டு வந்து ஆஸ்ட்ராய்டிலிருந்தோ இல்லை வால் நட்சத்திரத்திலிருந்தோ பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன பகுதியாக கூட இருக்கலாம். இது நம்ம சூரிய மண்டலத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் இதோடைய பேர் வந்து மீட்டியராய்டு. ஆனால் இதுவே சில நேரங்களில் நம்ம பூமியை நோக்கி வரும். அப்படி நம்ம பூமியை நோக்கி வரும்போது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போது உராய்வு காரணமாக அது எரிய ஆரம்பிக்கும். இதை மீட்டியோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் நைட்டில் தெளிவான வானத்தில் இது பளிச்சுன்னு வந்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இதை ஷூட்டிங் ஸ்டார்னு கூட சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மீட்டியராய்டு வந்து நம்மளுடைய வளிமண்டலத்திலேயே எரிஞ்சு சாம்பலாயிடும். ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கிற கல் வந்து நம்ம வளிமண்டலத்தையும் தாண்டி பூமியில் வந்து விழுகும். இதை மீட்டியோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இதுக்கும் வால் நட்சத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது பேரளவில் மட்டும்தான் அது நட்சத்திரம், உண்மையிலேயே அது நட்சத்திரம் கிடையாது. இதுவும் நம்மளுடைய சூரிய மண்டலம்லாம் உருவானதுக்கப்புறமா எஞ்சி இருந்த மிச்சங்கள் தான். நம்ம நாட்டை பொறுத்தவரை வால் நட்சத்திரத்தை தூமக்கேதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது பாறையாலையும் உலகத்தாலையும் ஆயிருக்கும். ஆனால் இந்த வால் நட்சத்திரம் வந்து பாறையை சுற்றி தூசிகளும் தண்ணீரும் வாயுக்களும் உறைஞ்ச நிலையில் ஐஸாக இருக்கும். இந்த வால் நட்சத்திரமும் மற்ற கோள்கள் மாதிரியே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சூரியனை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. இது சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது சூரியன்லேருந்து வர்ற புற ஊதா கதிர்கள்னாலையும் அதோடைய வெப்ப அழுத்தத்தினாலையும் இந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கிற உறைஞ்ச ஐஸ் வந்து ஆவியாகி வால் மாதிரி தெரியுது. இதனால தான் இதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஆஸ்ட்ராய்டு, மீட்டியராய்டு, வால் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.